டாப் அப்படின்னா என்ன? இதை வந்து இரும்பு திரை அப்படிங்கிற படத்தின் மூலமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், மெசேஞ்சர், கூகுள், அப் ஸ்டோர், இது எதுவுமே டாப் வெப் அப்படிங்கிற சைட்குள்ளே அடங்காது. அப்போ நாம யூஸ் பண்ணுற சாதாரண சோஷியல் மீடியா எல்லாமே குளத்தில் மிதந்துட்டு இருக்கிற சாதாரண பாசான்கள் மாதிரி தான். அப்போ டாப் வெப் அப்படின்னு சொல்கிறது ஆழ்கடலில் இருக்கிற அதிரகசிய பொருள் மாதிரி. இதை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. அடுத்தது ஒய்ஜா போர்ட். இதை வந்து நாம் வந்து டிமோண்டிக் காலனி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினூடாகவும் ஆங்கிலத்தில் வந்து காஞ்சரின் அப்படிங்கிற படத்தினூடாக நம்ம பார்த்துருக்கோம். ஒய்ஜா போர்ட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன ஆன்மாக்கள் கிட்ட இல்லை ஆவிகள் கிட்ட நாம் வந்து பேசணும்னா அல்லது தொடர்பு கொள்ளணும்னா பயன்படுத்தப்பட்ட ஒரு பாரம்பரிய முறை தான் இந்த ஒய்ஜா போர்ட் முறை. அதாவது வெப்படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, கதையோட ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்து தன்னோட லேப்டாப்பில்